இப்போ முட்டை சுக்காவுக்கு ஒரு 5 முட்டையை உடச்சி ஊற்றி வச்சுருக்கிறேன். இது கூட வந்து 1/2 ஸ்பூன் பெப்பர் பொடி, தேவையான அளவு உப்பு, இதுக்களவாக உப்பு போட்டு நல்லா ஸ்பூன் வச்சு கலந்துக்கலாம். நல்லா கலந்துட்டு பாருங்கள், இந்த ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக எண்ணெய் தடவி வச்சுருக்கிறேன். எண்ணெய் தடவி வச்சுருக்கிற கிண்ணத்தில் நம்ம வந்து இந்த கலந்து வச்சுருக்கிற முட்டையை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு குக்கரில் ஏற்கனவே நான் தண்ணி, அதாவது இட்லி சட்டியில் தண்ணி வந்து கொஞ்சம் ஊற்றி ஒரு மூடி போட்டு வச்சுருக்கிறேன். நல்லா கொதிக்க போகுது. இப்போ இதில் வந்து நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையை எடுத்து போட்டு மூடி வச்சு, முட்டையை ஊற்றி மூடி வச்சிடலாம். இது மேலேயும் ஒரு தட்டு வச்சு மூடி வச்சுக்கலாம். வச்சு அப்படியே அடுப்பை சிம் பண்ணியே அந்த சிம்மிலையே நல்லா வேக விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. கத்தி வச்சு பாருங்கள், கத்தி எடுத்து நல்லா லைட்டாக அப்படியே குத்தி பார்த்தீங்கன்னா முட்டை வெந்துருச்சான்னு தெரியும். வேகலைன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் கூட நம்ம வேக வச்சுக்கலாம். பாருங்கள் நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்து நம்ம ஒரு வெளியில் எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு கொஞ்சம் நேரம் ஆறட்டும். ஆறினதுக்கப்புறம் சுற்றி வந்து அப்படியே கத்தி எடுத்து லைட்டாக லைட்டாக கீறல் போட்டு நம்மளுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் கீற்று போட்டுக்கலாம். சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம். முட்டை சுக்கா வந்து நான் இது இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுக்கலாம். வச்சுட்டு அதில் கீழே லைட்டாக கொஞ்சம் ஒட்டி இருக்கும், அதை வந்து ஒரு ஸ்பூனில் எடுத்து இந்த மாதிரி பொடியாக இருக்கு பாருங்கள், அதையும் எடுத்து தனியாக வச்சுக்கலாம். அதுலேயே எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி பீஸ் போட்டு உங்களுக்கு எந்த சைஸ்க்கு பீஸ் போடணுமோ அந்தளவுக்கு பீஸ் போட்டு மசாலா அரைச்சிக்கலாம். 1/2 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கலாம், 1 ஸ்பூன் கொத்தமல்லி, ஒரு 5-6 சின் பூண்டு, கொஞ்சம் கருகாப்பில் போட்டுக்கலாம், 1/2 ஸ்பூன் கசகசா, 1 துண்டு இஞ்சி, 2 காஞ்ச மிளகாய், 1/2 ஸ்பூன் மிளகு, 2 கிராம்பு, 2 சின்ன துண்டு பட்டை, இதெல்லாம் போட்டு ஒரு கை நிறச்சி சின்ன வெங்காயம் எடுத்துருக்கிறேன். இதெல்லாம் இது கூடவே ஒரே ஒரு தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டிருக்கிறேன் தாளிச்சிக்கிறதுக்கு, 2 காஞ்ச மிளகாய், 1/10 போல் சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு, இது கூட ஒரு பாதி பெரிய வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டு நல்லா ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத சுக்காவுக்கு வந்து நம்ம ரொம்ப நைஸாக அரைக்க வேணாம். இந்த மாதிரி குற குறப்பாக அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இந்த மசாலாவை நல்லா எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். நல்லா எண்ணெய் தெளிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அப்போ தான் அதை நம்ம எல்லாம் பச்சையாக போட்டிருக்கிறதுனால நல்லா வதக்கிட்டு இது கூட ஒரு 2 ஸ்பூன் தயிரும் ஊற்றி நல்லா கலந்து நல்லா வதக்கிக்கலாம். தயிர் வேண்டாம் அப்படின்னா நீங்கள் தக்காளியும் கூட போட்டுக்கலாம். 1 தக்காளி எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு, நம்ம முட்டையிலையும் ஏற்கனவே முட்டை உப்பு போட்டு தான் நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலுக்கு அளவாக உப்பு போட்டு இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ கொஞ்சம் தண்ணி, ஜார் அலசின தண்ணியும் இன்னும் கொஞ்சம் தண்ணியும் ஊற்றி நல்லா, ஏன்னா நம்ம கொஞ்சம் அந்த முட்டையில் வந்து அந்த கிரேவி இறங்கணும், அதனால் கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றி ஒரு கிரேவி பதத்துக்கு கொஞ்சமாக, ரொம்ப ஊற்றிடாதீங்க. சுக்காவுக்கு வந்து சுக்கா கொஞ்சம் லைட்டாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிருச்சு. இப்போ இது கூட வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற முட்டையும் போட்டு நல்லா கொஞ்சம் அடுப்பை சிம் பண்ணி அப்படியே சிம்பிலேயே ஒரு மூடி போட்டு நல்லா இப்போ கலந்து விட்டுட்டு சிம்பிலேயே உப்பு, உப்பு காரம் பார்த்துக்கேன், காரம் பத்தலைன்னா கூட இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் பெப்பர் பொடியும் கூட போட்டுக்கலாம். நல்லா சிம் பண்ணி மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா அந்த முட்டையில் வந்து மசாலா இறங்கி சூப்பராக இருக்கும். பாருங்கள் முட்டை சுக்கா ரெடி. இது கூட கடைசியாக கொஞ்சமாக மல்லியெல்லாம் தூவி இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான முட்டன் சுக்கா, முட்டை சுக்கா ரெடி. மட்டன் சுக்கானே வருது அடிக்கடி நம்ம மட்டன்லேயே செஞ்சுட்டு. நீங்கள் இந்த மாதிரி எப்பவும் மட்டனில் செய்கிறவங்க, நான்வெஜ் சாப்பிடாதவங்களுக்கு இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு கொடுங்க, அவங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதுபோல் நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.